வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4VBS6ஓட ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4VBS6 மாடலில் என்னென்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு, என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு, BS4 கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் மாற்றிருக்காங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 197.75 CC சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூலிங் 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பவர் அண்ட் டார்க்னு பார்த்தீங்கன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 20.5 பிரேக்கர்ஸ் 8500 RPM, டார்க்னு பார்த்தீங்கன்னா 16.8 Nm 7500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. BS4 கம்பேர் பண்ணணும், BS6 பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்ச் வரும் இந்த மாதிரி தெரியல. அடுத்து வண்டியோட டயர் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 90x90 17 inch அளவில் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர். ரியரில் பார்த்தீங்கன்னா 130x70 17 inch அளவில் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BS4 கம்பேர் பண்ணணும், BS6 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேடியல் டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வருது. ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் அவங்க தராங்க. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 270mm பெட்டல் டிஸ்க் தராங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஆப்ஷனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து தராங்க. பிரேக்கிங் வைஸ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து நம்மளுக்கு வந்து 240mm பெட்டல் டிஸ்க் தராங்க. பெட்டல் டிஸ்க் தரனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லாயிருக்கும். அந்த கட்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். அடுத்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 12 liters டேங்க் வந்து தராங்க. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக நல்லா மஸ்குலராக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 36-40 இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட லைட் செட்டப் பார்ப்போம். வண்டியோட லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா BS4 வந்து BS6 வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. BS6 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு LED ஃபினிஷ் தான் தராங்க. இது வந்து LED டெக்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபீம், லோ பீம், அப்புறம் மேலே இருக்க அந்த DRL எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED தான் தராங்க. நைட்டில் வந்து இந்த விசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, நல்லா ரீச் விசிபிலிட்டிஸாக இருக்குது. த்ரோவும் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைல் பார்த்தாலும் டைல்லையும் உங்களுக்கு வந்து LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அந்த BS4 இருக்க அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு LED கொடுத்துருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஆடாருன்னு சொல்லணும் இந்த சஸ்பென்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடெக்ட் பண்ணுற வகையில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்ணு பட்டு அந்த ஃபோர்க் வந்து ஸ்கோரிங் மார்க் ஆகாமல் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏற்கனவே நம்ம 160 ரிவ்யூ பண்ணியிருப்போம், அதில் சொல்லியிருப்போம். அது மேலே ஐ கார்டு தரேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோசாக் அப்சர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஓரளவு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் பண்ணும்போது நான் ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை தரேன்னு சொல்லலாம். ஏன்னா பள்ள மேட்டில் விடும்போது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல ஃபீல் தருன்னு சொல்லலாம் இந்த வண்டியில். அடுத்து வண்டியோட சீட் செட்டப் தான் நமக்கு வந்து ஸ்பிளிட் சீட் செட்டப் தான் இந்த வண்டியில் வந்து தராங்க. இதோட சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இல்லை, ரொம்ப ஆடாகவும் இல்லை, ஓரளவு மாட்ரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ரைடர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அப்ரைடாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஹேண்ட்பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஹேண்ட்பேர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீல் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் லாங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக் பெயின் பிரச்சனை வந்து இருக்காது. நீங்கள் வந்து லாங் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே போகலாம்னு சொல்லலாம். ஆனால் பில்லியனுக்கு வந்து சீட் கம்ஃபர்டபுள் வந்து அந்தளவு இருக்காது இந்த. அதுக்கப்புறம் வண்டியோட லுக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து BS4 கம்பேர் பண்ணுவோம், BS6 பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லுக் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு LED செட்டப் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டிஸ்லாம் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த லுக்ஸ் வந்து நிறைய பேர் பிடிக்குது பிடிக்கல, அது வந்து சப்ஜெக்டிவ், ஒருத்தர் பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்காது. அடுத்து டிசைன் வைஸ் பார்த்தோம்னா அவங்க வந்து எந்த சேஞ்ச் பண்ணல, கிராஃபிக் வைஸ் மட்டும் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்து அப்படியே ஃபில்னாக பின்னாடி வரைக்கும் அப்படியே கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டில் வந்து அவங்க வந்து அந்த RTR5 ஃபியூல் இன்ஜெக்டர் அது வந்து இந்த சைடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேருந்து BS6 அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கூலிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. BS6 பார்த்து ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் வரும்னு பார்த்தோம், ஆனால் வரல. அது ஒரு மைனஸ் தான் சொல்லணும். அவங்க ஆயில் கூலிங் பதில் லிக்விட் கூலிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இன்சைட் பார்த்தீங்கன்னா அந்த RTR5 ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கியர்ஸ் பார்த்தாலும் நமக்கு வந்து 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் வரும்னு நினச்சோம், இன்னும் 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் வந்து பவர் வந்து இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். NS கூட கம்பேர் பண்ணும்போது வந்து இன்னும் ஒரு கியர் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னொரு நான் காம்படிஷனுக்கு வந்து இன்னொரு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ NS பார்த்தீங்கன்னா அந்த கலரில் வந்து கொஞ்சம் சொதைப்பிட்டாங்க, அந்த வீடியோ வந்து மேலே கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் காம்படிஷனில் வந்து ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் வண்டியோட டிஸ்பிளே பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தான் தராங்க.
என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேட்டரு, டைமு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நியூட்ரு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்ரு, நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வேறு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நியூட்ரல், ஏபிஎஸ் இண்டிகேட்டரு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐபிஎம்மு, அதுக்கப்புறம் வந்து இதில் ஆயில் அந்த இது இண்டிகேட்டர் இருக்குது. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ஒன், ட்ரிப் டூ, ஹை ஸ்பீடு, இந்தமாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிவிஎஸ் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க, அது மூலிமா இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு எப்படின்னா கூகுள் மேப் மாதிரி நேவிகேஷன்லாம் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்குது. லேப் டைமர் இருக்குது, ஹை ஸ்பீட் ரெக்கார்டரு, அப்புறம் 0 to 60, 0 to 100, இதுமாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வந்து இதில் அவங்க வந்து இன்செர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் வந்து காட்டுறது வந்து சைடில், ரைட் சைடில் மேலே கொடுத்துருக்காங்க. மோட் மாற்றத்துக்கு வந்து ரெண்டு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. யூஸ் பண்ணி நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணுறது, ஆர்பிஎம் லிமிட் செட் பண்ணுறது, இது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலேருந்து வேவ் கியூ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது வண்டிக்கு ஒரு நல்ல ப்ளஸ்னே சொல்லலாம். அதில் ஒரு மைனஸ் என்ன, நம்ம தொலைச்சாலும் இது சாவி செஞ்சு வரத்துக்கு வந்து கொஞ்சம் நாளாகும். அடுத்து வண்டியோட டிசைன் பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்லா பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஷார்ப்பான டிசைனாக கொடுத்துருக்காங்க. கிராப்லேருந்து பார்த்தோன்னா நல்லா லாங்காக இருக்குது. பில்லியனுக்கு வந்து நல்லா பிடிச்சிக்க வந்து நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரண்ட்லேருந்து நல்லா பேக் வரைக்கும் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த டூமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஷார்ப்பான ஃபினிஷாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா விண்ட் கிளாஸ் தான் ஓவராக இருக்கும். ஏன்னா விண்ட்ஷீல்டு இல்லை, நேக்கர் பைக்னால அப்படி தான் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அடுத்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தா நமக்கு வந்து 180 mm தராங்க. இப்போ வர வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தராங்க. அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னால் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி வந்து ஸ்பீட் பிரேக்கில் வந்து முத்தம் கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் வந்து இல்லை. உங்கள் இன்ஜினும் நல்லா சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதோட சீட் ஹைட்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 800 mm தராங்க. நல்ல ஒரு ஹைட்னே சொல்லலாம். ஒரு டாலர் ரைடருக்கும் ஷார்ட் ரைடருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு 6 feet மேலே இருக்கவங்க மட்டும் டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு எடுத்தால் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த லெக் ரூம் வந்து அந்தளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் 6 feet மேலே இருக்கவங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எடுக்கிறது வந்து நல்லது சொல்கிறேன். வண்டியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 153 kg கிட்டே வருது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஃப்ரேம்னு பார்த்தோன்னா டபுள் கராட்டல் ஃப்ரேம் தராங்க. கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்பான ஃப்ரேம் தான். கார்னர்லாம் பண்ணும்போது நல்லா கான்ஃபிடன்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணும். இதில் டயர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் தராங்க. அதுக்கு பதில் வேறு எதாவது டயர் கொடுத்தனா பிரேக் வந்து இன்னும் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு வந்து 149,000 கிட்ட வருது. சிங்கிள் சேனல் எப்படி வருது, அது வந்து 144,000 வருது. அடுத்து இந்த வண்டியை ஃபேமிலி பர்பஸ்க்கு வாங்குறோன்றவங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரை வச்சு கூப்பிட்டு போவீங்களோ அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு எடுக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா பில்லியன் சீட் வந்து அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்காது, கொஞ்சம் ஹைட்டாக வர இருக்கிற சீட்டு. அதனால் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கிறது நல்லது. என்எஸ்ல கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் வந்து ஒரு 5,000 கிட்ட கம்மியாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போதைக்கு 2 colors ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக், அப்புறம் வந்து பெர்லி ஒயிட்டுன்னு 2 colors ஆப்ஷன் இருக்குது. சீக்கிரம் வந்து அவங்க வந்து நிறைய கலர் ஆப்ஷன் விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees வந்து கம்மியாக இருக்கும். எனக்கு சேஃப்டி தான் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அந்த 500 போட்டு டியூல் சேனல் ஏபிஎஸ் நீங்கள் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.